اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الانسان علمه البيان அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைக்கு எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இன்றைய உலகில் இஸ்லாமிய பெண்கள் அல்ஹம்துலில்லா இந்த தலைப்பு என்பது இன்றைய கால சூழ்நிலையில் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தலைப்பாகவும் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய ஒரு உபதேசமாகவும் பார்க்கப்படுகின்றது இப்போ ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடிய காட்டிலும் இன்றைய நாளில் இன்றைய தினங்களில் இருக்கக்கூடிய சமூக சீர்கேடுகளுக்கு மத்தியில் தான் இன்றைய இஸ்லாமிய பெண்களின் நிலையைப் பற்றியும் அவங்க எந்த அளவிற்கு மாறுதல் அடைந்திருக்கிறாங்க அப்படின்றத பத்தியும் பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னா அன்றைக்கு இருந்த பெண்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யும் பொழுது ஓரளவிற்காவது மார்க்கத்திற்கு உட்பட்டு செஞ்சு வந்தாங்க ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இப்படியுமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இதுல இஸ்லாமிய பெண்களும் என்ன கிடையாது விதிவிலக்கானவர்கள் கிடையாது மற்ற மதத்துல கூட ஒரு மனிதன் வாழ்வதற்கான ஒழுக்க நெறிமுறைகளையும் வாழ்வியல் வழிகளையும் சொல்லியிருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது ஆனா மற்ற எந்த மதத்திலையும் சொல்லாத அளவிற்கு ஒரு மனிதன் ஒரு இஸ்லாமிய பெண் வாழ்ந்து மறை அனைத்து வாழ்வியல் ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு பெண்ணானவை எனக்கு எப்படி இருக்கிறா இஸ்லாமியர் என்று சொல்வதற்கு கூட அருகதை இல்லாத அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதை நம்மளால பார்க்க முடிகிறது ஆயிஷா ஃபாத்திமா ஹப்சா அப்படின்னு சொல்லி பல்வேறு விதங்கள்ல இஸ்லாமிய பேர்களை வைத்து கொண்டு இஸ்லாத்திற்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமே கிடையாது அப்படின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமை இருக்குது நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நபியவர்கள் சொல்லும் பொழுது எப்படி சொன்னாங்க ரொம்ப அழகான முறையில் சொல்லி காமிச்சாங்க சஹீகுல் முஸ்லீம்லே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்குது ரசுல்லா சொல்றாங்க இந்த உலகம் முழுவதும் பயனளிக்கக்கூடிய செல்வங்களே பயனளிக்கக்கூடிய உலக செல்வங்களில் மேலானது ஒரு நல்ல மனைவியே அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்லி காமிச்சாங்க அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல பெண் அமைகிறது அப்படின்றது இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டும் மேலானது அப்படின்னு ரசூலா தெளிவுபடுத்திட்டு போயிருக்காங்க அதே மாதிரி மற்றொரு இடத்துல சொல்லும் பொழுது ரசூல்லா சொல்லி காமிக்கிறாங்க அபுதாபுதிலே ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது ஹதிசாக இடம் பெற்றிருக்குது ரசூல்லா சொல்கிறாங்க உங்களில் சிறந்தவரை நான் அறிவிக்கட்டுமான்னு கேட்குறாங்க எப்படி உங்களில் சிறந்தவரை நான் அறிவிக்கட்டுமான்னு கேட்டுட்டு சொல்கிறாங்க ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அல் மராத்து சாலிஹா ஒழுக்கம் உள்ள ஒரு நல்ல பெண் பெரிய பொக்கிஷமா திகழ்றா அவளை பார்க்கும் பொழுது அவளுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்னு சொல்லி காமிக்கிறாங்க அவள் தன்னை மறைத்து கொள்வாள் கணவன் கட்டளையிட்டான் என்று சொன்னால் அவள் கட்டுப்படுவாள் இன்னும் கணவன் வீட்டில் இல்லாத சமயத்தில் அவனுடைய மானத்தை பேணி பாதுகாப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு நபியவர்கள் சொல்லி காமிச்சிருக்காங்க இந்த உலக மக்கள் அனைவரிலேயுமே

ஆனா இன்றைக்கு இஸ்லாம் என்ற மதப்போர்வையில் இருக்கக்கூடிய தாங்கி முஸ்லிம் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க ஒரு சீரியலை விடுறது கிடையாது சேனல் விட்டு சேனல் தாவி தாவி பிரேக்குக்கு பிரேக்கு சீரியல்களில் மூழ்கி கிடக்கிறாங்க போன்ல அந்நிய ஆண்களுடன் மகரம் இல்லாத ஆண்களுடன் பேசி தொடர்பு வைத்து வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள் அப்படின்னு நாம பேசிட்டு வந்தோம் ஆனா இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் பேசப்பட வேண்டிய இஸ்லாமிய பெண்களை திருத்த வேண்டிய ஒரு விஷயமாக எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபேஸ்புக் யூடியூப் கலாச்சாரம் அதற்கென்று இன்றைக்கு டிவி சீரியல்கள் மொத்தமாக ஒளிஞ்சிருச்சின்னு கிடையாது டிவி என்று சொல்லக்கூடிய பல உசிபத்தை வீட்டில் வாங்கி வைத்து மாற்றிக்கொண்டு இன்றைய இஸ்லாமிய பெண்கள் எப்படி இருக்கிறாங்க தங்களுடைய நேரங்களை அதில் கழிக்கக்கூடியவர்களாக வீணாக கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க

அவள் தன்னுடைய கணவனுக்கும் அந்த கணவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி அவ என்ன செய்யணும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னா பெற்றதோடு மட்டுமல்லாம சரியான முறையில் பேணி பாதுகாத்து ஒழுக்கமிக்க ஒரு குழந்தையாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காமிக்குது இன்றைக்கு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க தங்களுடைய நேரங்களை பொழுதுபோக்கணும் அப்படின்றதுக்காக தங்களுடைய குழந்தைகள் முன்னாடி ஆபாச காட்சிகளை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சர்வசாதாரணமா அந்த பிஞ்சு மனதின் குழந்தைகளின் நஞ்சை விதைக்கும் விதமாக இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க சீரியல்கள் சினிமாக்கள் ஆபாசமான காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க டிவியில என்ன ரொம்ப அழகான விஷயங்களை போதிக்கிறானா எப்படி சகிப்பு தன்மை வளர்த்துக் கொள்வது நன்மையை பெறுவது எப்படி இன்னும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வலி என்னன்னு காமிக்கிறானா மாமியார் மருமகளுக்கு மத்தியில சண்டையை மூட்டி விடுறது எப்படி கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறது எப்படி அடுத்தவனுடைய கணவனை ஒரு அந்நிய பெண் எப்படி வழிக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அசிங்கங்கள் என்ன செய்யறான் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் இதை பார்த்து வளரக்கூடிய ஒரு குழந்தை எப்படி வளருது சிந்திச்சு பாடுங்க அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அந்த டிவியை பார்த்து பார்த்து அதில் வரக்கூடிய நெகட்டிவ் ரோல்களை உள்வாங்கி அதையே தன்னுடைய வாழ்க்கையாக வாழக்கூடிய பெண்கள்தான் தான் இன்னைக்கு அதிகம் இதனால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து போகுது இந்த மாதிரி நான் மாடனாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் சினிமா சீரியல்களை வர மாதிரி என்னுடைய கணவன் என் மீது அன்பு செலுத்தி கொஞ்சணும்னு சொல்லிட்டு எத்தனை குடும்பங்கள் அதை பார்த்து சீரழியுது அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் சீரழிகிறாங்க சிந்திச்சு பாருங்க சிறு வயதில் இருந்து ஒரு தாய் எதை போதிக்கிறாளோ ஒரு தந்தை எதை சொல்லி வளர்க்குறானோ அப்படிதான் அந்த குழந்தை வளரும் வளர வளர அந்த டிவியை பார்த்து அவர்கள் எப்படி வளர்கிறாங்களோ பிற்காலத்தில் அவங்க எப்படி ஆகிறாங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணிடம் ஒரு ஆண் பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கும் பொழுது என்ன கேட்குறான் உனக்கு கணவன் என்று சொல்லக்கூடியவன் எப்படி வரணும்னு கேட்குறான் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையில் சொல்லி காமிக்கிது ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் நான்கு விஷயங்களுக்காக மனம் முடிக்கப்பட வேண்டும் ஒன்று மார்க்கத்திற்காக பொருளாதாரத்திற்காக அழகிற்காக குடும்ப பாரம்பரியத்திற்காக என்று சொல்லி நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வாயில் வரக்கூடிய வார்த்தை என்ன தல அஜித் மாதிரி கலர் வேணும் தளபதி விஜய் மாதிரி ஸ்டைல் வேணும் சிவகார்த்திகேயன் அண்ணா மாதிரி ஹைட் வேணும்னு சொல்லிட்டு கூத்தாடிகளின் பெயர்களை வாயில் மொழியக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்குதுலே வெக்கங்கட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு சினிமா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் எல்லாரையும் வைத்து பேட்டி எடுக்கிறான் அப்படி ஒரு இஸ்லாமிய தம்பதியினரையும் வைத்து பேட்டி எடுக்கப்படுது என்ன கேட்குறாங்க உங்களுக்கு பிடித்த நடிகர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு அந்த பெண் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கூச்சப்படாம தன்னுடைய கணவனை தவிர மற்ற ஆணுடைய பெயரை வாயில் உச்சரிப்பதற்கு உடம்பெல்லாம் கூசணும் ஆனா அந்த பெண் சர்வ சர்வசாதாரணமா சொல்றா கணவனை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்றா எனக்கு அஜித் குமார பிடிக்கும் சொல்றா கணவனை என்ன செய்யறான் வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு என் மனைவிக்கு அஜித்குமாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பெருமை பீத்தக்கூடிய நிலமையை பார்க்க முடிகிறது இதே இது ஒரு கணவன் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்கும் எடுத்த வீட்டுக்காரனை பிடிக்கும்னு சொன்னால் அந்த கணவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பானா வழக்க எடுத்து ஓதி பார்த்து வீட்டை விட்டு பற்றி விட்டுற மாட்டான் அப்படி தான் என்ன செய்யணும் அடுத்த நடிகரை பிடிக்கும் சொன்னாலும் ஒரு கணவன் இருக்கணும் இந்த அளவிற்கு இன்னைக்கு சீரியல்களை பார்த்து சினிமாக்களை பார்த்து வழிகட்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது செல்ஃபோனை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இறைவன் கட்டளை இடுகின்றான் எப்படி ஒரு கட்டளைய போடுறான் நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கே சொல்றான் என்ன சொல்றான் இறைவனுக்கு அஞ்சினால் குலைந்து பேசாதீர்கள் அதற்கு நபிமார்களுடைய மனைவிமார்கள் அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தமா கூடுதல் பேணுதலாக இருக்கணும்ன்றதுக்காக அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இறைவன் சொன்னான் இன்றைக்கு என்ன ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா அற்பத்திலும் அற்பமான விஷயங்களுக்காக இன்றைக்கி பெண்கள் குலைந்து பேசுறதை பார்க்க முடியுது வீட்டுக்கு வரக்கூடிய பால்காரன் கடைக்கு போகக்கூடிய மளிகைக்காரன் துணி எடுக்க போறவன்ட்ட குலைந்து பேசுறது என்னனே அப்படின்ற ஒரு இடத்துல என்னானே ஒரு பத்து ரூபா குடைச்சி கொடுக்க வேண்டியது சொல்லிட்டு அற்பத்திலும் அற்பமான சில்லறை காசுகளுக்காக வலிந்து போகக்கூடிய பெண்கள் இன்றளவும் தானே செய்கிறாங்க நவீன நாகரிகங்கள் வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய இன்றைய உலகத்தில் எப்படி ஆகி போயிருது இஸ்லாமிய பெண்களுடைய அந்த சீர்கேடுகளும் அதிகமாகிக்கிட்டே போகுது நவீன உலகத்தில் நிறைய பொருட்கள் டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்து போயிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் தீமையான விஷயத்தின் பக்கம் அதிகமாக படையெடுத்து போகிறாங்க எந்த அளவிற்கு இன்றைக்கி யூடியூப்பில் பெண்கள் எந்த அளவுக்கு மூழ்கி கிடக்குறாங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் படம் பிடித்து காட்டக்கூடிய அந்த கேளிக்கைகள் இன்னைக்கு அதிகமாயிருச்சு எந்த அளவிற்கு இன்னைக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பெண்கள் மூழ்கி கிடக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு சீரியல்ல நடிக்கக்கூடியவன் ஒரு சினிமாவில் இருக்கக்கூடியவன் அப்படி வீடியோ எடுத்து பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு பொழப்பே அதுதான் அதற்குண்டான கூலிய நாளைக்கு என்ன செய்வான் அவன் இறைவன்ட்ட கண்டிப்பா அதற்குண்டான தண்டனையை பெற்றுக்கொள்வான் ஆனா இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த ஒரு பெண் புர்காவையும் போட்டுக்கிட்டு ஹிஜாபையும் போட்டுக்கிட்டு டிவி முன்னாடி உக்காந்துக்கிட்டு காலையில நான் இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன் நான் இதை சமைச்சேன் நான் இதை செஞ்சேன் நான் இதை சாப்பிட்டேன்னு சொல்லி காலையில் எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஒரு விஷயம் விடாம என்ன செய்யறாங்க ஏதோ ஒரு உறவுகள்கிட்ட சக உறவுகள்கிட்ட பகிர்ற மாதிரியும் ஒரு நண்பர்கிட்ட பகிர்ற மாதிரியும் ஒரு தோழிகிட்ட பகிர்ற மாதிரியும் என்ன செய்யறாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு வெக்கங்கட்ட செயல் இதை தான் சொல்லணும் இதை தான் செய்யணும் இதை தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாம எல்லா விஷயங்களையும் என்ன செய்யறாங்க வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்றைய பெண்கள் நபி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க ஒரு பெண் என்று சொல்லக்கூடியவள் தன்னுடைய மானத்தை என்ன செய்வா அடுத்த ஆண்களிடம் இருந்து மறைத்து பேணி பாதுகாப்பாள்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு எப்படி அப்படியே அதற்கு மாற்றமானது எந்த ட்ரெஸ்ல இருக்கிறாங்களோ அப்படியே வீடியோ எடுத்து போடக்கூடிய நிலைமை இன்னும் நபி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க ஒரு பெண்ணானவள் மார்க்கத்திற்கு உட்பட்ட விஷயங்கள்ல இன்னும் அனைத்து விஷயங்களையும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பான்னு சொன்னாங்க இன்னைக்கு யூடியூப் சேனல் நடத்துறோம் வளாக் வீடியோக்களை எடுத்து போட்டு காசு பார்க்குறோன்னு சொல்லக்கூடியவங்க தங்களுடைய கணவனுடைய முழு சம்மதத்தோட தான் இதை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது இஸ்லாமிய பெண்களை பற்றி சொல்கிறேன் இல்லை மிஞ்சி அவர்களுடைய கணவனின் விருப்பமும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த அளவிற்கு அந்த கணவன் இருக்கிறாங்கிறத என்ன செய்யணும் நம்ம கவனிக்கணும் இறைச்ச மாதிரி ஒரு தக்குவா மாதிரி இது மாதிரி ஒரு கேளிகை என்ன செய்ய மாட்டான் தன்னுடைய மனைவியை ஒருபோதும் ஆளாக்க மாட்டான் ரபி அவர்கள் சொல்லும் பொழுது தன்னுடைய திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் ரொம்ப அழகா சொல்றான் எப்படி மாறிலோன் அல் மாமினூன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே முகுமீன்களுடைய பண்பை பற்றி பலவாறு இறைவன் சலாஹித்து பேசி வருகின்றான் அதில் ஒரு பண்பாக இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வல்லதீன் அஹ்மான் இல்லாகுவி அவர்கள் என்ன செய்வாங்க வீணாக விஷயங்களை விட்டு மொஹமின் என்று சொல்லக்கூடிய ஒருவன் விலகி இருப்பான்னு சொன்னாங்க நான் வந்து நான் நோ மீன் நோம்பு வைக்கிறான் தொழுகிறான் இப்படி யூடியூப்களில் பல விதமான போட்டுக்கிட்டு இன்னும் வளாகு செய்கிறேன்ற பேரில் பல அட்டுங்களை செஞ்சு இன்னைக்கு செயல்களையும் அமல்களையும் நாசமாக்கக்கூடிய செயல்கள் நம்மளால் பார்க்க முடியுது நாம் சொன்னோம்னா இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது இதெல்லாம் வீணான விஷயங்கள் வீணான விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும்னு நாம் சொன்னோம்னா இதில் என்னங்க வீணிருக்கு இதன் மூலயமா நாங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு விளாக இருக்கட்டும் ஒரு வீடியோவாக இருக்கட்டும் ஒரு டிக்டாக் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு வீடியோ யாருக்காவது பலன் அளிக்குதா அந்த வீடியோவை காசு செலவு பண்ணி நேரத்தை விரயம் பண்ணி போடக்கூடிய அந்த பெண்ணிற்காவது அளிக்குதா எத்தனை ஜிபி நாசமா போகுது எத்தனை ஜிபி வேஸ்டா போகுது இதுல எல்லாம் செல்வம் அப்படியே போய்கிட்டே இருக்கேன் சிந்திச்சு பாருங்க அதற்கு வேற ஏதாவது அந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை பார்க்கலாமா இல்லையா யூடியூப்ல நம்ம பயானே போட்டாலும் நாலு நல்ல விஷயத்துல ஒரு கெட்டது வரதான் செய்யும் ஒரு இறையச்சவாதி எப்படி இருக்கணும் அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும் ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது அதற்கு அப்படியே மாற்றமானது நாமெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் நேரம்ன்றது வந்து ரொம்ப 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 பொன்னானது அந்த நேரத்தை ஒரு முறை நாம் தவற விட்டோம் என்று சொன்னால் திருப்பி என்ன செய்ய முடியாது அந்த நேரத்தை பெறவே முடியாது நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் இறைவன் பெண்களுக்கென்று ஒரு அழகான கட்டளையை விதித்திருக்கின்றான் என்ன கட்டளை அவர்கள் என்ன செய்வாங்க வெளியே தெரிய வேண்டிய விஷயங்களை தவிர மற்றவற்றையெல்லாம் மறைத்து கொண்டு தங்களுடைய மார்புகளின் மீது முக்காடுகளை கொள்வார்கள் சொன்னாங்க இன்னைக்கு எப்படி இருக்குது நிகழ்வுகள் எப்படி நடக்குது ஒரு பெண்ணானவள் இந்த அளவிற்கு தான் இருக்கணும் இப்படிதான் அவளுடைய ஆடை முறைகள் இருக்கணும் இப்படிதான் அவள் தன்னை மறைத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் போதிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கிறா யூடியூப் சேனல்குள்ள போகும் பொழுது ஒரு மீதான பெண்ணாக தான் போறா ஹிஜாபோட தான் போறா இப்போ ஒரு உணவு நிகழ்ச்சியே நடக்குதுன்னு வச்சுக்கிறோமே அந்த உணவை சமைக்கும் பொழுது ஆரம்பத்தில் என்ன தெரியும் சமைக்கக்கூடிய பாத்திரம் தெரியும் கரண்டி தெரியும் என்ன உணவு சமைக்கிறாங்கன்னு தெரியும் வாய்ஸ் மட்டும்தான் தெரியும் கை மட்டும் தான் கேட்கும் நாளடைவில் அதில் காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்லலாம் கேட்பாங்க எங்க நீங்க யாருங்க உங்க பேர் என்னங்க உங்களுடைய வாய்ஸ் நல்லா இருக்கு உங்களுடைய சமையல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்பையும் அந்த பெண்கள் என்ன செய்வாங்க அவங்கள பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க தேவையே கிடையாது நம்மளை பற்றிய விஷயங்களை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படியே அந்த செய்தான்களை மூழக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிப்பாங்க முதல்ல அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே வருவாங்க என்ன என்னாகும் எங்க நீங்க யாரு உங்களுடைய காமிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேப்பாங்க அப்பையும் ஒரு பெண் என்ன செய்ய மாட்டா டக்குன்னு தன்னை வெளிப்படுத்திட மாட்டா அதுல நிறைய காசு சம்பாதிக்க சம்பாதிக்க ஷெய்தான் எப்படி நேர்வழியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வழிகேட்டிற்கு இழுத்து செல்றான்னு பாருங்க என்ன செய்வா அதற்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி ஃபேஸ் ரிவில் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய ஃபேஸை காட்டுறேன்னு சொல்லிட்டு அதற்கென்று மெனக்கெட்டு தன்னை அலங்கரித்து கொண்டு அந்த வீடியோ முன்னாடி வந்து என்ன செய்வாங்க வீடியோ பதிவாக போடுவாங்க அப்போ இன்னும் லைக்ஸ் அதிகமாகும் காசு சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் ஒரு பெண் ஹிஜாபை அணிந்து கொண்டு புர்காவை போட்டுக்கொண்டு யூடியூப் சேனலுக்குள் வந்தவ முதல்ல ஹிஜாபுடைய பின்னெல்லாம் கலர ஆரம்பிக்கும் அடுத்து என்ன ஆகும் பெரும் பேரளவிற்கு கழுத்துல ஷாலு நிற்கும் அதற்கப்புறம் ஹிஜாபே இருக்காது வீட்டில் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையிலே என்ன செய்வாங்க வீடியோ போடக்கூடியவர்களாக இருப்பாங்க பாருங்க எந்த அளவிற்கு மாறி போகக்கூடிய கூடிய விஷயத்த பார்க்க முடியுது ஆரம்பத்துல இஸ்லாமிய பெண்ணா ஒத்தி வரா போக போக இவ இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா அப்படின்னு நாம் கேட்கக்கூடிய அளவிற்கு அவளுடைய நிலை மாறி போகுது அப்ப எந்த அளவிற்கு சீர்கேடான ஒரு விஷயமாக இது இருக்குது அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு இந்த மென்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு பெண்கள்கிட்ட எங்க போச்சுன்னே தெரியல ஒரு காலத்துல பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவ மென்மையானவ ரொம்ப மென்மையா நடப்பா ரொம்ப மென்மையா பேசுவா ஒரு பெண்ணிட்ட கடின போக்கையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அந்த காலத்துல ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு ஒரு பெண்ணுக்கு தைரியம் இருக்கலாம் மென்மை காணாம போகக்கூடிய அளவிற்கு அந்த தைரியம் வேண்டுமான்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ரசூல்லா சொல்லும் போது என்ன சொன்னாங்க முஸ்லீம்லேயே ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது செதிய இறம்பிட்டு அல்லாஹ் மென்மையான போக்கையே விரும்புகின்றான் மற்ற வன்மையை காட்டிலும் மென்மையான விஷயங்களுக்கு இருக்குதோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே அழகாக்கிறோம் எந்த விஷயங்களில் எல்லாம் மென்மை அகற்றப்படுகிறதோ அது அலங்கோலமாயிரும் சொன்னாங்க அன்னைக்கு இருந்த பெண்கள்கிட்ட பார்க்க முடிஞ்சிச்சா இல்லையா அன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் சகிப்பு தன்மையோடு மென்மை தன்மையோடு இருந்ததின் காரணமாக அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்களும் அனுசரித்து போனார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நாங்க ஆண்களுக்கு சலைத்தவர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு ஒரு படிக்கு மேல குரலை உசர்த்தும் போது என்ன ஆகுது இந்த அளவிற்கு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணும் எகிரக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது இன்றைக்கு பெண்கள் எந்த அளவிற்கு ஒரு நன்மையான விஷயங்களுக்கு காரணமாக இருக்கின்றார்களோ அது போன்று ஒரு தீமையான விஷயங்களுக்கு என்ன செய்றாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் காரணமாக இருக்கிறாங்கன்றதை நம்மளால பார்க்க முடியுது ஒரு காலத்துல பெண்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து மார்க்க அறிவு இல்லாதவர்களாக மார்க்க விஷயங்களில் போதனை செய்யக்கூடிய அளவிற்கு டேலண்ட் இல்லாதவங்களாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல என்ன செய்கிறாங்க பெண்கள் ஒரு பக்கத்தில் மேலேறி போய்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில பெண்கள் வழிகேட்டின் பக்கம் போய்கொண்டே இருக்கிறாங்க இன்றைக்கு எந்த அளவிற்கு விதாத்தான விஷயங்கள் நம்முடைய சமூகத்திற்கு மத்தியில மேலோங்கி இருக்குது சிந்திச்சு பாருங்க நபி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க வ குல்லு பிதாத்தின் லலலா ஒவ்வொரு புதுமையான விஷயமும் வளி கேடாகும் வ குல்லு லலலத்தின் ஃபின்nar ஒவ்வொரு வளி கேடான விஷயத்தையும் நாம செய்யறதுன்றது வந்து நம்மளை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துரும் சொன்னாங்க நபி அவர்கள் இன்றைக்கு ஆண்களை காட்டிலும் விதாத்தான விஷயங்களை நூல் விடாமல் பின்பற்றக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் பெண்களாகத்தான் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு பிதாத்துகள் பிறந்த நாள் கொண்டாட்டம் கல்யாண நாள் கொண்டாட்டம் சொல்லிட்டு மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக இன்றைக்கு பின்பற்றக்கூடியவர்கள் பெண்கள் தான் எவ்வளவு பெரிய ஒரு வழிகேட்டுல இருக்கிறாங்க அல்லா தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் பொழுது என்ன சொன்னா இன்னொரு அல்லா திருமறையில் என்ன சொல்லி காமிக்கிறான் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் நான் நாடியவர்களுக்கு என்ன செய்வேன் அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவங்களை மன்னிப்பேன் சொல்லி காமிச்சானா இல்லையா இன்னைக்கு எந்த அளவிற்கு பெண்கள் தர்காக்கல்ல போய் முட்டை மோதக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஏதோ இறைவனுடைய கட்டளை மாதிரியும் இறைவனே அங்க போய் வழிபட சொன்ன மாதிரியும் அந்த வியாழக்கிழமை ஆனாலே தர்காக்கல்ல பெண்களுடைய கூட்டம் அலைமோதுகின்றத பார்க்கிறோம் இதே இது ஒரு பயார் நிகழ்ச்சியில் அவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடியல தருகாக்கள் அவ்வளவு கூட்டத்தை கண் கொண்டு பார்க்கும் பொழுது இவ்வளவு நாளாக எங்கடா இருந்தீங்க நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு கைகோர்க்க மாட்டீங்களே நாளைக்கு மறுமையில் நம்மை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுக்கொடிய தரக்கூடிய இடத்திற்கு இவ்வளவு பேர் குழும்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மனவேதனை அடையக்கூடிய நிலையில தான் இன்றைய பெண்கள் இருக்கிறாங்க நபி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க சொர்க்கத்தை நான் எட்டி பார்த்தேன் அதில் அதிகமானவர்களாக ஏழைகள் இருந்தாங்க நரகத்தை நான் எட்டி பார்த்தேன் அதில் அதிகமானவர்களாக பெண்கள் இருந்தாங்கன்னு சொன்னாங்க அந்த அளவிற்கு தானே இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்குது வீணான பேச்சுக்களிலேயும் புறம் போன்ற அவதூறுகள்லையும் எந்த அளவிற்கு பெண்கள் மூழ்கி கிடக்கிறாங்க அன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் கட்டுப்படுதல்கின்ற விஷயம் அவ்வளோ அழகானதாக இருந்துச்சு எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு தீமையான விஷயத்தை ஒரு மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை தங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இறைவனுடைய கட்டளை வருதா அந்த நிமிடமே சொல்லி அந்த தீமையான விஷயத்தை அவர்கள் கடைசியாக செய்த அத நாளும் அந்த நாளாகத்தான் இருக்கும் இறைவனுடைய அந்த கட்டளை ஏற்றுக்கொண்ட முதல் நாளாகவும் அந்த நாளாகத்தான் இருக்கும் திருப்பி அந்த வழிகட்டின் பக்கம் அவர்கள் போகவே மாட்டாங்க

அன்றைக்கு இருந்த சகாபிய பெண்மணிகள் பல மடங்கு இவர்களை விட மார்க்கத்திற்கு உட்பட்டு இன்னும் பல விஷயங்கள்ல போல்டா திகழ்ந்தாங்க எந்த அளவிற்கு உம்முசுலேம் ரயில் தான் அவங்களா எப்பொழுதும் தங்களுடைய பிச்சுவாக்கத்தையே தன்னோடே வச்சிருப்பாங்க அந்த அளவிற்கு வீரமிக்க பெண்மணியா திகழ்ந்தாங்க போர்க்களங்கள்ல அடிபட்டு இருந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணியை செய்தவங்க ஐசாரியல் தான் இன்னும் அது மட்டும் அல்லாம உம்முசுலி ரலி அல்லா ஹன்ஹா அவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக தங்களுக்கு இருந்த உணவையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு இருந்த உணவையும் மார்க்கத்திற்காக இறைவனுக்காக இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக எடுத்து வள உணவு உம்முசுலீம் ரயில்லாஹன் அவங்க ஹதிஜா அலி இந்த மார்க்கத்திற்காக எப்பேற்பட்ட தியாகத்தை செஞ்சாங்க அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டி வணிகத்திற்காக எல்லா ஒட்டகங்களும் செல்லும் பொழுது அவர்களுடைய ஒட்டகங்களின் தான் அதிகமாக இருக்கும் அந்த அளவிற்கு சிவபலம் படைத்த ஒருவர் தனக்கு எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் தர்மம் செஞ்சாங்களா இல்லையா அவர்கள் மரணிக்கும் போது அவர்கள்ட்ட எந்த ஒரு செல்வமுமே இல்லையே அந்த அளவிற்கு மறுமையை நேசிச்சாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவங்க எப்படி திகழ்ந்தாங்க அவங்க கிட்ட இல்லாத செல்வமா அவருடைய கணவன் தான் கடவுள்னு சொல்லிட்டு மக்களை சர்வாதிகாரம் பண்ணான் அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலனின் மன்னன் மன்னனுடைய மனைவி எப்படி இருந்தாங்க இறைவா இந்த உலகத்துல அற்பத்திலும் அற்பமான இந்த உலகத்துல எனக்கு சுக துக்கங்கள் தேவை கிடையாது எந்த விஷயம் தேவையில்லை சொர்க்கத்துல உன்னிடத்துல எனக்கு ஒரு மாளிகை கட்டித்தா கேட்டாங்கல்ல சிந்திச்சு பாருங்க அன்றைக்கு இருந்த பெண்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க ஆனா நாம எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எதற்காக வாழ்றோன்றதே தெரியாம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒழுங்குமுறைகள் என்ன இஸ்லாத்தின் அடிப்படை விஷயம் கூட தெரியாதவர்களாக இன்றைய இஸ்லாமியர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமிய பெண்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதை தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் அவர்களிடம் வெளிப்படுவது கிடையாது இதே இது இந்த உலகத்தில் அனாச்சாரமான விஷயங்களை சொல்லுங்க நாலு பேர்கிட்ட பெருமை அடிக்கணுன்றதுக்காகவாவது கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு பெண்கள் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் என்ன செய்கிறாங்க தங்களுடைய போட்டோக்களை படம் பிடித்து கண் கூசக்கூடிய அளவிற்கு தன்னை மட்டுமோ அல்லது தன்னுடைய கணவனையுடன் சேர்ந்தோ டிபின்ற பேரில் வைக்கிறாங்க அதெல்லாம் கண் கொண்டு பார்க்க முடிகிறதா இதெல்லாம் வைக்க கூடாது மார்க்கத்தில் அனுமதி அப்படின்னு நாம சொன்னோம்னா என்ன சொல்றாங்க எனக்கு அழகு இருக்கு என்னுடைய அழகை நான் எப்படி வெளிப்படுத்துறது நாலு பேர் பார்த்து லைக்கு போட்டு கமெண்ட் பண்ணாதானே எனக்கு பெருமை அப்படிங்கிறாங்க அன்றைக்கு இருந்த சஹாபிய பெண்மணிகள் எப்படி இருந்தாங்க வலிப்பு நோயால் அவதிப்படக்கூடிய ஒரு கருப்பு நிற பெண்மணி சொர்க்கத்திற்குரிய ஒரு பெண்மணி உங்களுக்கு காமிக்கவான்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க ஹாதிஹிம் ராத்தும் சவுதா இந்த கருப்பு நிற பெண்மணி தான் அப்படிங்கிறாங்க நபியவர்களிடம் அந்த கருப்பு நிற பெண்மணி வராங்க எந்த நிலையில வராங்க அல்லாஹின் தூதரே எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுது அந்த வலிப்பு நோயை தாங்க முடியல பிரிவன்ட்டு எனக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கிறாங்க ரசுல்லா சொல்கிறாங்க இந்த நோயை மட்டும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு நீங்கள் சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குங்கிறாங்க அப்போ அந்த பெண்மணியின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்க எப்படி அல்லாஹின் தூதரே இந்த வலிப்பு நோய் ஏற்படும் பொழுது என்னுடைய ஆடை என்ன செய்யுது விலகுது அந்த ஆடை விலகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க இறைவன் பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அந்த பெண்கள் எங்க இன்றைக்கு நல்லா உடம்பு இருந்தாலும் சரி வெளிப்படுத்தக்கூடாத பகுதிகளை தானாகவே வெளிப்படுத்துறாங்களா இல்லையா எந்த அளவுக்குன்னு பாருங்க இன்றைக்கு காலம் அந்த அளவிற்கு மோசமானதாக சீர்கட்ட நிலையில் சென்று கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது காதல் அந்த அளவிற்கு தலை விபச்சாரத்தின் ஆடுது பக்கம் கூட நெருங்காதீர்கள் என்று மார்க்கம் நமக்கு அறிவுறுத்து அந்த மார்க்க போதனைகளை எல்லாம் மறந்தவர்களாக இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறது கிடையாது மார்க்கத்தில் இது அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் அதற்கு ஆதரவு கொடுக்கும் விதமாகத்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பெண்ணிட்ட ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு பெண்ணிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி ஒரு திருமணம்னே வச்சுக்கிறோமே ஒரு நாலு பெண்களை வைத்து பாடம் நடத்துவாங்க ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை ஏற்படுது அது எல்லாம் ஒரு பத்தாவது படிக்கிற பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அந்த அளவிற்கு காலங்கள் மாறி போச்சு இன்னும் திருமறை குரானோடு தொடர்பு வைக்கின்ற விஷயத்துல பெண்கள் எந்த அளவிற்கு இருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு நம்மளுடைய கையில் இது செல்போன் இருக்குது நம்ம போற எல்லா இடத்துலையும் நம்ம எடுத்துட்டு போகலாம் அன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி அவங்க அந்த குரானை கையில் எடுத்து படித்தால் மட்டும்தான் அவங்க என்ன செய்ய முடியும் முடியும் அப்படியா எவ்வளவு வசதிகள் எவ்வளவு சௌகரியங்கள் தொடர்பு வைக்காதவர்களாகத்தானே இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க திருமண குரானோடு தொடர்பு வைத்தோம் என்று சொன்னால் இந்த அநாச்சாரமான ஆபாசமான இன்னும் மார்க்க மறுவருக்கத்தக்க விஷயங்களை செய்வாங்களா சிந்திச்சு பாருங்க அப்போ நாம என்ன செய்யணும் நாம மார்க்கத்திற்கு உட்பட்டு மார்க்கம் நமக்கு எதையெல்லாம் காட்டி கொடுத்துருக்குதோ அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யணும் அப்படி நாம மார்க்கத்திற்கு உட்பட்டு செய்ய மறந்துட்டோம்னு சொன்னா இறைவன் சொல்றானே நரகத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறேன் உங்களை எல்லாம் நரகத்துல போட்டுவேன்னு சொல்றானே அப்ப அந்த நரகத்திற்கு அஞ்சி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்யணும் அனைவரும் மாறணும் அதற்குண்டான வழிமுறையை நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கையில செய்ய என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் அப்படிப்பட்ட நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய அந்த ஏக இறைவனிடம் பிரார்த்தித்தவளாக எனது உரை நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து